கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லயுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எங்க அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டினால. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். என் கணவருக்கு கேன்சர் கட்டி இருந்தது. நாங்கள் ஐயா கிட்ட வந்து ப்ரேயர், குடும்பத்தோடு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணி அனுப்பினார், நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க, அந்த கட்டி இருக்காது அப்படின்ட்டு. அதே போல் நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம், கேன்சர் கட்டி இல்லவே இல்லை. இது என் முதல் சாட்சி. என்னோடய ரெண்டாவது சாட்சி, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்ட வந்தேன் ப்ரேயர் பண்ணிட்டு போன்னு. ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை, சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 53:7 வாசிப்போமா. அவர் நெருக்கப்பட்டும், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார், அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் நம்மை மீட்கும் பொருட்டு அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம்மை மீட்பதற்காக அடிக்கப்பட்டார். இரண்டாவது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய வெற்றிக்காக அடிக்கப்பட்டார். எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், அவனை ஜெயித்தார்கள். அப்படி கையை வச்சு அவனை ஜெயிப்பேன் சொல்லுங்க. அவனை ஜெயிப்பேன், அவனை ஜெயிப்பேன். எவனை ஜெயிப்பீங்க தெரியுமா? சாத்தான நம்ம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அவனை ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். அவனை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க, உங்கள் வியாபாரத்தில் ஜெயிச்சிட்டீங்க, உங்கள் ஊழியத்தில் உங்கள் படிப்பில் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு துக்கமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாஸ் ஆகனா, பாஸ் ஆக மாட்டேனா, ஜஸ்ட்டு பாஸ்லேயாவது நான் வெளியே வந்துடுவேனா வரமாட்டேனா, இல்லை இந்த ஒரு மார்க்கில் என்னுடைய இந்த நல்ல கல்லூரி இல்லை எனக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடுமா? நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ சாத்தானை ஜெயிச்சா இந்த உலகத்தில் உனக்கு படிப்பில் ஜெயத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கோர்ட்டு கேஸில் ஜெயிக்க முடியலேன்னு இருக்கிறீங்க, கர்த்தர் இன்றைக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. இன்னொரு மக சாட்சி சொன்னா தெரியுமா, 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு, எல்லா கோர்ட்லயுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அன்பு மகளுடைய சாட்சி கேட்டீங்களா? 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் அவங்க கோர்ட்டு கேஸுக்கு எவ்வளவு வேதனையோட அலைஞ்சிருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் அந்த கோர்ட்டு கேஸில் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, 3 கோர்ட்டில் இவங்க கேஸு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, யாருக்கு விரோதமாக இவங்க கேஸ் போட்டாங்களோ அவனையே மனசை திருப்பி இவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை கொடுக்க வச்சிருக்காரு. அங்கே தான் ஏசு நிற்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, மரணமே வந்தால் கூட சரி
அதிலிருந்து உன்னை காப்பாற்றும்படிக்கு, மரணத்தையே ஜெயிக்கும்படிக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சாட்சியின் வசனத்தினாலும் அவருடைய அடிக்கப்பட்ட இரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்கிற கிருபையை நமக்கு தந்துட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு நீங்கள் உலகம், மாமிசம், பிசாசு இது மூணையும் ஜெயிச்சா உலகத்தையே ஜெயிச்சிடலாம். இந்த மாமிசத்தை ஜெயிச்ச தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 6:28, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எப்போ தெரியுமா? இந்த மதுவானை என்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அதில் உறுதியாக இருந்தபடியினால ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமிசத்தை ஜெயித்தபடியினால். ஆமென். இன்றைக்கு வரைக்கும் உங்களிடத்தில் இருந்த பாக்கு பழக்கமோ இல்லைன்னா சின்ன எந்த மதுபான பழக்கமோ சிகரெட்டு பழக்கமோ தேவையில்லாத இச்சையின் பழக்கமோ எல்லாத்தையும் இன்றைக்கி ஏற கட்டிடணும். அல்லேலூயா. அப்போ தான் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க முடியும், ஊழியத்தில் ஜெயிக்க முடியும், வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சொல்லுகிறார், உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிச்சியன்னா உன்னுடைய பாடத்தில் எல்லாத்துலேயும் நல்ல மதிப்புகளோடு உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். ஹல்லேலூயா. கொலோசேயர் 2:14-15 சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துறைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்படின்னா நீ இதுக்கு மேல தோத்து போவதில்லை. ஆமென். உனக்கு இதுக்கு மேல வெற்றியின் மேல வெற்றி. ஹல்லேலூயா. சரி, முதலாவது நம்மை மீட்கும் பொருட்டாய் ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ரெண்டாவது நம்முடைய வெற்றிக்காக அவர் அடிக்கப்பட்டார். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்கிறதற்காக அவர் அடிக்கப்பட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து, இவர்களை மேய்த்து, இவர்களை, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார், இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான், இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு உங்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு உனக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் திறக்கப் போகிறார். உனக்காக ஒரு வேலையின் நீரூற்றை கர்த்தர் திறப்பார். உனக்காக ஒரு நல்ல கற்பத்தின் கனி என்கிற நீரூற்றை திறப்பார். உனக்காக ஒரு சொந்த வீடு என்கிற நீரூற்றை கர்த்தர் திறக்கப் போகிறார். உனக்காக ஒரு அபிஷேக நீரூற்றையும் கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே உங்களுக்கு நீரூற்றுகளை திறந்துவிட்டு உங்கள் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார். ஏன் கண்ணீர்? எல்லா ஊற்றுகளும் மூடப்பட்டு கிடக்கிறது, எல்லா நீரூற்றுகளும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி உங்களுக்காக இன்றைக்கு ஒரு நீரூற்றை நான் திறக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. நீ நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின நீரூற்று இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் திறக்கப்படுகிறது. அதன் நிமித்தம் உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஹல்லேலூயா. அழகான ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றண்டையிலே உன்னை கொண்டு போய் நடத்துவார். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தே மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. உன் தலையில் எது எழுதியிருக்கோ எழுதலையோ எனக்கு தெரியாது, ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் எழுதி, ரயில்வே எக்ஸாம் எழுதி, நிறைய எழுதி எழுதி ஃபெயிலியர் ஆன நிலைமையில் இருக்கிறீங்க. மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்த மாதிரி உங்கள் பேரில் அரசாங்க வேலைக்கு சீட்டு மிதக்கும், பேங்க் வேலைக்கு சீட்டு மிதக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் சொல்கிற, அவர் எதற்காக அடிக்கப்பட்டாரோ உன் கண்ணீரை துடைக்கும்படி அவர் அடிக்கப்பட்டார். நிறைய பேருக்கு நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை, விசாவுக்கு காத்திருந்தேன்,
ஆனால் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னுலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் விசாவுக்கும் வழி திறப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய கடன்களை அடைக்க, உன்னுடைய வேதனையை மாற்ற கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்த ஆண்டவனே, என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையேன்னு கண்ணீரோடு கதறினாய் அல்லவா? அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவர்கள் மேல் என்னுடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். சகையுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன ஆண்டவர், உடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தோல்வி தோல்வி தோல்வி, வெளியே தலை காட்ட முடியல, என்ன இருக்க அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியல, என்ன என் பிள்ளை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணலையே, என் பிள்ளை பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணலையே, என் பிள்ளை டிகிரி முடிக்கலையே, அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. என் பிள்ளைக்கு இந்த முறை எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பெற்றோர்கள் இந்த முறையாவது என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாங்கப்பாடு நிற்கிறாங்கப்பா. ஆட்டுக்குட்டி ஆண்டு ரத்தத்தினால, சாட்சி உள்ள வசனத்தினால உலகத்தை ஜெயிக்காங்க சொல்லப்பட்டிருக்குதப்பா. என் பிள்ளைகளுக்கு படிப்பில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து என் பிள்ளைகளை தலை நிமிந்து வாழ வைக்கப்பா. இந்த பெற்றோருக்காகவாவது அவர்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சு அவர்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து, பிந்தி கிடக்கிற அவர்களுக்கு நல்ல வேலை வாசலை கொடுத்து, அவருடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற சுப காரியங்களை நடப்பித்து தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கோர்ட்டு கேஸுக்கு முடிவு வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கலையோ, அன்பு சகோதரி சொன்னாங்க, மூணு கோர்ட்ல, கீழ் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா ஆண்டவர் என் பிள்ளைய தேசிச்ச பழகினால அவருடைய சத்துருக்கள் சமாதானமாய் வந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய செல்வங்களை கொடுத்தது போல இப்பொழுதும் எதையெல்லாம் இழந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதே போல ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக. செய்கிறதற்காய் மக்கள் சரீரத்தில் வியாதி, இராத உதிரப்போக்கு, கர்ப்பத்தில் கட்டி, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, தைராய்டு பிரச்சனை, சுகர் பிரச்சனை, அவர்களை பார்த்தீர் சொல்லுகிறேன், பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய். ஒரு வாலிப தம்பி, இந்த சின்ன வயசுல எனக்கு சுகர் வியாதி வந்துருச்சியா, என் வாழ்க்கையில நான் எதையுமே அனுபவிக்க, இந்த சின்ன வயசுல சுகர் வியாதி எனக்கு மரண பயம் வந்துருச்சு, இன்சுலின் குத்தி குத்தி என் சரீரம் ஃபுல்லா புண்ணாயிடுச்சு, ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொன்னீங்களே, இந்த வியாதியில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு கதறிக்கொண்டிருக்கிறேன். மகனை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு பிள்ளையாண்டானை பார்த்து உன்னுடைய கடையம் என்கிற உறுப்பை புதுசா மாத்தியாச்சு, இனி உனக்கு இன்சுலின் தேவையில்லைன்னு சொல்லுகிறீர், உமக்கு நன்றி. சில பள்ளிக்கூடம் படிக்கிற சின்ன வாலிப பெண்கள், சின்ன பிள்ளைங்க, இதை தீராத உதிர போக்குறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, விளையாட முடியல, மற்ற பிள்ளைகளை போல சந்தோஷமா இருக்க முடியல, சிலர் கதறிக்கொண்டிருக்கிறது என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். ஆண்டவரே, பிஞ்சி பிள்ளைகள் இந்த வாலிப வயசு அனுபவிக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் வேதனையோடு நடக்கிறார்களே, முடங்கி கிடக்கிறார்களே, இவர்களை இப்பொழுது ஆண்டவர் சந்தியும் என்னுடைய யூட்ரஸ் ஆண்டவர் புதுசா மாத்தி ஒரு அற்புதம் செய்வீரார். தீராத உதிரப்போக்குக்கு முடிவு வரட்டும் ஆண்டவரே. மற்றும் என் பிள்ளைகள் யார் யார் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்களோ, விசா தடைகள் உடைக்கப்படட்டும், விசாவுக்கு வழி திறக்கட்டும், சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு நீர் வழி திறந்து தருவீரா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள்.
எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.